அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் சங்கம் தலைமையகம் திருச்சியில் நடைபெற்ற உலக மகளிர் தின விழா அருமையாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு மேனாள் அமைச்சர் ஆ. தமிழரசி ரவிக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு மகளிருக்கான வாழ்த்தையும் விழா பேருரையாக வழங்கி மகிழ்வித்தார். மற்றும் இந்த விழாவிற்கு பல்வேறு இடங்களிலிருந்து வருகை தந்து வந்த மகளிர் அனைவரையும் இந்த மகளிர் தின விழாவில் வாழ்த்துரை வழங்கினார்கள். குறிப்பாக திருமிகு ரேணுகா மல்லா அவர்கள் கூறிய வாழ்த்துரை ஒவ்வொன்றும் மகளிருடைய எதிர்காலத்தை பற்றியதாக இருந்தது. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்கிய சந்தனமேரி சமூக போராளி அம்மா அவர்களின் வாழ்த்துரை சிறப்புமிக்க உரையாக மகளிரை மேன்மைப்படுத்தும் விதத்தில் அந்த உரை அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக முனைவர் அள்ளிராணி அவர்கள் வாழ்த்துரை வழங்கி மகளிருக்கு சிறப்பு செய்தார்கள். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்கிய சத்யா அவர்கள் பேராசிரியராய் நம் மகளிருக்கு வாழ்த்துரை வழங்கிய நிகழ்வு நடைபெற்றது. அடுத்ததாக முனைவர் சே. முருக சரஸ்வதி அவர்கள் இந்த விழாவின் நோக்கம் குறித்து உரையாற்றினார். விழா பேருரையை தொடர்ந்து விருது வழங்கும் நிகழ்ச்சியும் மகளிரணி மாநில பொறுப்பாளர்களுக்கு விருதும் சால்வையும் போர்த்தி இந்த விழா இனிதாக நடைபெற்றது. நன்றியுரையாக திருமதி வி. ஜெயக்குடி அவர்கள் நன்றியுரை கூறினார். இந்த விழாவிற்கு இந்த மாவட்ட திருச்சி மாவட்டத்திலுள்ள ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரும் இந்த விழாவை அருமையாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். மகளிரை பெருமைப்படுத்தும் இந்த விழாவானது பெரும் சிறப்பு அழைப்பாளர்களின் பேரில் சிறப்பாக வெகு சிறப்பாகவே நடைபெற்றது. ஒவ்வொரு நிகழ்வும் அடுத்தவர் பாராட்டும்படியாக இருந்தது. இதுவே நமது தேவேந்திரகுல மக்களுக்கு பெருமையடைய செய்யும் ஒரு நிகழ்வு. மகளிரை பாராட்டும் இந்த நிகழ்விற்கு சான்றோர் பெருமக்கள் அனைவரும் வருகை தந்தார்கள். அவர்கள் அனைவரையும் நமது தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் மத்திய மாநில அரசு சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த சங்கமாக இருந்தாலும் நம்ம இனத்தை வந்து முன்னேற்றணும். அது எதுவாக இருந்தாலும் அதன்படி அதன் வழியில் நம்ம நடக்கிறது தான் சிறந்தது நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பெண்களுக்கான உரிமை தந்திருக்காங்க, அதனால் ஒரு சுதந்திரம் இருக்க தான் செய்கிறது. மகளிர்களை வந்து பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விழா இன்று நடைபெற்றது. இது மாதிரி வருடந்தோறும் விழா நடைபெறும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை சொன்னோம். அதுக்கப்புறம் பெண்கள் வந்து வாழ்வாதாரத்தில் குறைவாக இருக்கக்கூடிய பெண்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் அதில் வைக்கப்பட்டது. கல்வியிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி மகளிரை எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்மாலான முயற்சியை மேற்கொள்வோம் என்று இந்த விழாவில் கூறி ஏற்றுக்கொள்ளப்பட்டது கருத்துரையாக. கண்டிப்பாக விரும்புகிறது. அதான் நம்ம அரசியல் தலைவர்கள் மூலமாக அதற்கான முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக மாற்றம் வரும். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதங்களில் கருத்துக்கள் இருக்கும். நம்ம மக்களுக்கு எது தேவையோ அதை அறிந்து செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். We'll be right back.
மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவெந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.